Hi guys, welcome to Football Tamila. So, Ole Gunnar Solskjaer, இவர எப்ப சாக் பண்ணுவாங்க மான்செஸ்டர் யுனைட்டட்ல அப்படினு நாம நினைச்சிட்டு இருந்தா இப்போ பாத்தீங்கன்னா டோட்டனம்க்கு எதிராக ஒரு சூப்பரான 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்து 3-0 அப்படினு சொல்லிட்டு வின் பண்ணிட்டாங்க. சோ இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதாவது ஓலே கன்னர் சோல்ஷர் அவர் வந்து தொடர்ந்து சரிவை நோக்கி போயிட்டே இருக்கும்போது ஓகே என்னப்பா இது மான்செஸ்டர் யுனைடெட் சரியில்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்து அவரை வந்து சேக்கிங்லேருந்து காப்பாற்றுற விதமாக அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் நடந்துருச்சு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்பர்ஸை வந்து 3-0 அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான விக்ட்ரி. 5-0 அப்படின்னு சொல்லிட்டு லிவர்பூல்கிட்ட தன்னோட ஹோம் கிரவுண்டில் தோத்த பிறகு உடனே இப்படி ஒரு பிக் சிக்ஸ் அப்படின்னு பேசப்படுற ஒரு டீமையே வந்து 3-0 அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கிறது வந்து உண்மையிலே அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்குது. பட் வந்து இது வந்து ஒரு தேவையான விஷயந்தான் மான்செஸ்டர் யுனைட்டெட்க்கு. இன்னொன்று வந்து மான்செஸ்டர் யுனைட்டெட்க்கு வசதியாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் சிட்டி வந்து பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லிவர்பூலும் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ மான்செஸ்டர் யுனைட்டெட் வந்து இன்னுமே வந்து கம்பீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப உதவிகரமாக இது இருந்திருக்கும் இந்த விக்ட்ரி, அதே மாதிரி அவங்களுடைய தோல்வி அண்ட் ட்ரா. பட் செல்சி மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சுக்கிட்டே அவங்க கொஞ்சம் லீட் எடுத்து நல்லா போய்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு மான்செஸ்டர் யுனைட்டடோட மேட்ச் அதை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி ஓலே கன்னர் சோல்ஷருடைய ஃபியூச்சர் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஓலே கன்னர் சோல்ஷருடைய ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அவர் இந்த சீசனுக்கு பிறகு திருப்பியும் நீடிப்பார் அப்படின்னு வந்து எனக்கு தோணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து எப்போவுமே டாமினண்ட்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. பட் இந்த மேட்ச்சில் வந்து உண்மையிலே ஒரு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்குன்னே பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க, அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காங்க இல்லைங்களா. ரொனால்டோ, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை எடின்சன் கவானி, அப்புறம் மார்க்கஸ் ராஷ்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க இந்த லிஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரி அவரை ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அவங்க இதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நமக்கு எப்போவுமே ஒரு அடுத்த மேட்ச்சை இப்போ வந்து நம்ம மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ் உடனே வந்து ஓகே நம்ம வந்து இனிமேல் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஆஹா இந்த மேட்ச்சில் என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஓல்ட் ட்ராஃபோர்டில் லிவர்பூலுக்கு எதிராக அவங்க தோத்த பிறகே கண்டிப்பாக வந்து அங்கே போர்ட்ஸ் மத்தியில் வந்து பேச்சு நடந்துட்டுருக்கும் தான் நான் நினைக்கிறேன். மேபி வந்து இந்த சீசன் வரைக்கும் மேபி வந்து பார்க்கலாம். என்ன தான் அவங்க டாப் ஃபோருக்குள்ளே மான்செஸ்டர் யுனைடெட் வந்துடுவாங்க தான் நான் நினைக்கிறேன். வந்துட்டாலும் அவங்க சாம்பியன்ஸ் லீக்ல அதிக தூரம் பயணித்தாலும் கண்டிப்பாக வந்து அவங்க கோச்சை மாற்றிடுவாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் மாற்றுறது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான டீமுக்கு வந்து இன்னும் ஒரு சூப்பரான கோச் கிடைச்சாங்க அப்படின்னா வந்து இன்னும் தரமாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்கள், அண்டோனியோ காண்டே வந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் இந்த டீமோடைய பர்ஃபார்மன்ஸ். சரி, ஓஜிஎஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாது, அது அங்கே போர்டு தான் முடிவு பண்ணணும். சரி, இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசஷன் வைஸ் வந்து டோட்டனம் வந்து அதிகமாக வச்சுருந்தாங்க அப்படின்னாலும் கிளினிக்கலாக யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மான்செஸ்டர் யுனைடெட் தான் வந்து இருந்திருக்கிறாங்க. அதில் வந்து ரொனால்டோ உண்மையிலேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு கோல், இன்னொரு ஒரு கோல் வந்து அற்புதமாக ஒரு கோல் அடித்தார். ஒரு சூப்பரான ராக்கெட், ஒன்றுமே பண்ண முடியல ஹியூகோ லோரிஸ்னால, பட் அது ஆஃப் சைட் ஆயிடுச்சு. ஈவன் வந்து ஸ்பர்ஸ்க்கு ஒரு ஆஃப் சைட் கோல், அது வந்து கிளியர் ஆஃப் சைட். அடுத்து வந்து இன்னொன்று வந்து அந்த கோலை கூட விடுங்களேன், அந்த கோல் வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான கோல், அது வந்து ஒரு டஃப்பான கோல் தான், அது வந்து இல்லைன்னு சொல்ல. பட் வந்து எனக்கு அந்த அசிஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த ரொனால்டோட அந்த ஒரு அசிஸ்ட். நம்ம வந்து 2010 இதுக்கு முன்னாடி அவர் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மான்செஸ்டர் யுனைடெட்ல இருந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நிறைய அவர் பண்ணுவார். ஸோ அதை வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு திடீர்னு பார்த்த மாதிரி இருந்துச்சு. அழகாக அந்த பாலை வந்து ஃபிளிக் பண்ணி ஒரு சூப்பரான அசிஸ்ட் வந்து கவானி கொடுப்பாரு, அதை வந்து கவானி வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணுவார். ஸோ ரொனால்டோ வந்து இந்த மேட்ச்ல அவருக்கு வந்து கண்டிப்பாக அந்த கோபம் இருந்திருக்கும் லிவர்பூல் மேட்ச்சில் வந்து, ஆஹா நம்மளை வந்து வச்சு செஞ்சிட்டாங்களே, ஸோ இந்த மேட்ச்சில் யாராக இருந்தாலும் நான் வச்சு செய்வேண்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்பராக பர்ஃபெக்டாக சூப்பராக விளாண்டுட்டாரு. அதே மாதிரி ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அவர் வந்து அந்த ரொனால்டோவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு வந்து கொடுத்த அசிஸ்ட், யா சூப்பர். அடுத்து வந்து அந்த மார்க்கஸ் ராஷ்ஃபோர்ட், அது வந்து புவர் டிஃபெண்டிங் பை டோட்டனம். அந்த மார்க்கஸ் ராஷ்ஃபோர்ட் வந்து அந்த மாதிரி, ஏன்னா வந்து மார்க்கஸ் ராஷ்ஃபோர்ட் வந்து கண்டிப்பாக ஹர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு பிளேயர்,
ஒரு ஸ்பீடான பிளேயர், அதை யூட்டிலைஸ் பண்ணி அவர் வந்து ஒரு சூப்பரான ஃபினிஷிங், ஒரு பக்காவான ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஸோ வந்து சூப்பராக 3-0 அப்படின்னு சொல்லி வின் பண்ணிட்டாங்க. ஈவன் வந்து ஸ்பர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு சான்ஸ், ஐ திங்க் ஹியூங் மின் சன் அவங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரத்துக்கு ஒரு சான்ஸ் வந்தது, பட் அதை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கிளினிக்கலாக இருந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மான்செஸ்டர் யுனைடெட் வந்து வின் பண்ணிட்டாங்க. பட் இதை வச்சு நம்ம மான்செஸ்டர் யுனைடெட் இனிமேல் எல்லா மேட்சுமே வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. காரணம் யா அஃப்கோர்ஸ் ஓஜிஎஸ் அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அடுத்து மான்செஸ்டர் சிட்டி கூட வேற மேட்ச் வரப்போகுது. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக, மான்செஸ்டர் சிட்டிக்கு எதிராக அவங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னும் வந்து ஓஜிஎஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே உட்கார வச்சிடலாம், ஓகேப்பா நீயே இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன நடக்குது, ஏன்னா மான்செஸ்டர் சிட்டியும் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிற டீம், அவங்களுக்கு எதிராக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, ஓகேப்பா மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா, ஓகே எனக்கு நல்லா தெரியுது கண்டிப்பாக வந்து ஓஜிஎஸ்ஏ இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை வேண்டாங்க இந்த மேட்ச் ஜெயிச்சதை வச்சுலாம் முடிவு பண்ணிடக்கூடாது இவரை மாத்துறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.